ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒர்க் இருக்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க என்ன டிஷ்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கு பன்னீர் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். வானிலையில் எண்ணெய் சூடானதும் கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வந்து நான் வதக்கிட்டுருக்கேன். இதில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதோட வெங்காயம் தான் இப்போ வந்து போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஃப்ரைட் ரைஸில் வந்து பொதுவாக கடலைப்பருப்பு போட மாட்டாங்க, பட் என் பசங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு இருந்தால் பிடிக்கின்றதால நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாப்புலராக வந்து ஷெஸ்வான் ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் வந்து வீட்டில் செய்யலான்ட்டு இப்போ வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, சரி போட்டுருவோன்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அப்புறம் இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் பொடியாக கட் பண்ணி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாக வந்து ஃப்ரைட் ரைஸ் அதாவது ஷெஸ்வானுக்கு வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க, பட் நான் வந்து பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தாள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து எடுத்து இது வந்து வறுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து நீங்கள் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வறுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் வந்து நல்லா வந்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும், ரெண்டாவது கரைஞ்சி போகாமலும் இருக்கும். ஸோ இது ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு, நம்ம வந்து வெங்காயத்தாள் வந்து சேர்த்துக்கலாம். போட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து வதங்கக்கூடாது, லைட்டாக வந்து அது சுருங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயத்தாலெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீரை வந்து இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ஆட் பண்ணி செய்யுங்க, அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக வந்து பன்னீர் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன க்யூப்ஸ்மாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வதக்கி ஐம் சாரி வறுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ சால்ட் தான் போட போகிறேன், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நான் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா செஷ்வான் சாஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். பேக்கெட் வந்து 60 ருபீஸ் பேக்கெட் தான் இது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் எதுனா பண்ணும்போது கொஞ்சமாக இதை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து செஷ்வான் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் டைமில் வந்து நம்ம எதனா வந்து ஜஸ்ட் ஒயிட் ரைஸில் கூட அப்படியே வறுத்து கிண்டி கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள். செஷ்வான் சாஸ் வந்து நார்ல செஷ்வான் சாஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அப்படியே வந்து கறிவிடும். இது கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து உப்பு வந்து இது ஏற்கனவே இருக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டேன். சப்போஸ் நீங்கள் ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா அப்புறம் இங்கே போட்டுக்கோங்க. எடுத்து உப்பு அதிகமாக போட்டாதீங்க. இப்போ இதை பற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுதான். இந்த சாஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து ரைஸ் வந்து செஞ்சுக்கலாம். ரைஸ் வந்து வடித்து வச்சுக்கோங்க. இன்னும் இதில் வந்து நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆட் பண்ணலை, எக்கு கூட உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக் ரைஸ் மாதிரி இருக்கும். அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் போடுறேன். ஸோ இந்த ரைஸில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், பன்னீர் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சாஸ் மட்டுமே போதும், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை, அதுவே வந்து நல்லா ஒரு மைல்டு ஸ்பைஸோட சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, எனக்கு உப்பு பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து மேலே தூவிட்டேன். சாப்பாடு வந்து நல்லா ஆற விட்டு அப்புறமா டிஃபன் பாக்ஸில் வந்து கட்டணும். இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்தாலும் ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் போடுங்க. ஹாட் பேக் அது வேறு விஷயம், நார்மல் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது சுட சுட கட்டாதீங்க சாப்பாடு வந்து, இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கெட்டு போயிட்டு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. செஷ்வான் சாஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எங்கள் வீட்டாண்ட முருகன் ஸ்டோர் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அது வருது சூப்பர் மார்க்கெட்டில், கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.